நான் பிச்சைக்காரி மாதிரி பண்ண சொல்கிறேன். ஒரு 6 இயர்ஸ் பேக்ஸு பேக்ஸு கீக்ஸுன்னு வளர்றேன். வளராத இப்போ வந்து நம்ம போதும். ஹாய், இன்னி வீடியோவில் வந்து நம்ம என்னோட அத்தையோட 30 இயர்ஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷனில் வந்து நம்ம 3 types ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பட்டு சாரீ, காட்டன் சாரியும் இருக்குது, சில்க் காட்டன் சாரியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம பட்டு சாரீ தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செக்டு போட்டது. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப பழைய மாடல், கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 இயர்ஸ் முன்னாடி எடுத்த சாரீ. இது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. டிசைனும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த செக்டு போடுவாங்க இல்லையா, ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் போட்டு, அது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியான டிசைன்ஸ் இருக்குது. இப்போது நான் காமிக்க போகிற எல்லா கலெக்ஷன்ஸும் மோஸ்ட்டாக இவங்க எடுத்தது எல்லாமே காதிலையும் அப்புறம் மதர்ஷாலையும் தான். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 வந்து 80% மதர்ஷா தான் எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து மோஸ்ட்டாக அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால சாரியோட கலர்லேயே அப்படியே பார்டரும் வந்திருக்கு. கோல்டு கலரில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான சிம்பிளான ஒரு பட்டு சாரீ. அடுத்தது வந்து இந்த பிளெயின் சாரியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்ட மாதிரி சாரீ வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்குதுன்னு சொன்னேன். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. சாரியோட ரேட்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு டைமில் வாங்கினது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து மதர்ஷால் தான் வாங்கியிருக்காங்க. இந்த சாரீ வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு, இந்த மாதிரி மல்டி கலரில் வர மாதிரி. இதுவும் இன்னொன்று வந்து செக்டு போட்டு ஆனால் இதே மாதிரி மல்டி கலர்ஸில் வர மாதிரி. பாதி முந்தானி வந்து இந்த மாதிரி கோல்டில் கொடுத்துருக்காங்க. மீதி முந்தானிக்கும் அப்புறம் நம்ம வந்து இங்கே ஃப்ரண்டில் ப்ளீட் வைப்போம் இல்லையா, இது வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மீதி சாரீக்கெலாம் இந்த மாதிரி பிளைனாக தான் வரும். ஓகே, இது வந்து போச்சம்பள்ளி சில்க் சாரீ, லேட்டஸ்ட்டாக வாங்கினது தான். ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ வரும். பார்டருக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருசாக வேறு கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக, அதுலேயுமே அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் மோஸ்ட்டாக ரீசெண்டாக வாங்கின சாரீ. இது வந்து இப்போது பார்டர்லெஸ் சாரீ கொஞ்சம் நல்ல ட்ரெண்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது. இதுவுமே வந்து நல்ல சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய டிசைன் வரும். பிளெயின் சாரீ அதில் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலரில் சில்வர் பார்டர் வர மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த சாரீ கூட என்னோடய அத்தை தான். இது வந்து ஒரு பார்டர்லெஸ் சாரீ. சாரியில் வந்து இந்த மாதிரி கோல்டில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்கே. அதுக்கப்புறம் வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லைட் வெயிட்டான சாரீ தான், சுத்தமாக நம்மளுக்கு கட்டினதே தெரியாது. ஒரு பூனம் சாரீ கட்டினா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சாரீ தான் பிடிக்கும், ரொம்ப நிறைய பார்டர் வச்சு ஹெவி வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப நல்ல லைட் வெயிட் சாரீ, பார்க்கவும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன டைம் ட்ராவல் பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அந்த 20 வருஷம் முன்னாடி எடுத்து கட்டம் போட்ட சாரியிலேருந்து போச்சம்பள்ளி பார்டர்லெஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம சில்க் காட்டன் பார்க்கலாம். அடுத்து வந்து சில்க் காட்டன் சாரீ பார்க்க போகிறோம். இதுலேயுமே நான் வந்து பட்டு சாரீக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய சாரியும் இருக்குது, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பழசுலேருந்து வரலாம். இது வந்து சாரீ வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் வருது, ஒரே டிசைன் தான். முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் முன்னாடி வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ. இது வந்து ஃபுல் பிளெயின் ப்ளூ, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிசைன் கொடுத்துருக்காங்க ரவுண்டாக. ஓகே, இது கான்ட்ராஸ்ட்டாக வந்து உள்ள பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஓகே, அடுத்து வந்து இந்த சாரீ. இது வந்து சில்வர் ஜரி வச்சு, இதில் வந்து சில்வர் டிசைன் மட்டும் இல்லை, உள்ள கோல்டும் இருக்குது. நான் காமிக்கிறேன், ஒரு இது சில்வர், ஒரு இது கோல்டு, ஒரு இது சில்வர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து பிளெயின் கோல்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து போச்சம்பள்ளி சாரீ. இது வந்து நான் உங்களுக்கு பட்டு சாரீலையுமே காமிச்சிருப்பேன், போச்சம்பள்ளி பட்டு சாரீ. இது வந்து போச்சம்பள்ளியிலே வந்து சில்க் காட்டன். அண்ட் இது கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த க்ரீனு அண்ட் இதுவுமே ஒரு மாதிரி க்ரீன் தான். இது வந்து நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. உள்ள முந்தானியில் பார்டர் இருக்குல்ல அந்த அதே மாதிரி வருது. மீதி சாரீ ஃபுல்லாகவே ஒரே கலர் தான். அடுத்து வந்து இந்த சாரீ தான், சாண்டில் கலர் சாரீ. அதில் வந்து பிங்க் அண்ட் கோல்டன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் நடுவில். அதுக்கப்புறம் முந்தானி வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பட்டு சாரீ கட்ட பிடிக்காதுல்ல, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதெல்லாம் கட்ட ரொம்ப டைம் ஆகும், அந்த மாதிரி சில பிடிக்காது நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்ம காட்டன் சாரியும் கட்டிட்டு போக முடியாது, நார்மல் காட்டன் சாரீ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இந்த சில்க் காட்டன் உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்க வந்து அந்த ரிச்சாக அந்த ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது.
ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து வந்து நம்ம காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம். அது வந்து மூணு சாரீஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் காட்டன் சாரீ தான், 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். அண்ட் இதுவுமே வந்து மதர் ஷால் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. அப்போது வந்து சில்க் காட்டனும் காட்டன் சாரீஸ் தான் அவங்க டெய்லி கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இந்த சாரீக்கு வந்து இதுதான் வந்து முந்தானி. இந்த மாதிரி ஒரு ஒரு லைனில் ஒரு மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள எப்படி வருதுன்னா, உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் கோடு கோடாக வருது. அதுக்கப்புறம் அதுக்கு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி ஒயிட் டாட் வச்சுருக்காங்க. இந்த சாரீல வந்து மூணு கலர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு இப்படி வரும், கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி டிசைனு, நடுவில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக வந்து இந்த தான் இந்த டிசைன் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ சாரீ. இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது மற்ற சாரியோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது வந்து கீழே இந்த பட்டு சாரீக்கு வரும்போது நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஜரிகை ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி இதுவுமே நம்ம டெய்லி அப்படி கட்டிக்கலாம், நல்லாயிருக்கு. இங்கே இந்த க்ரீன் டிசைனும் அதுக்கப்புறமா இந்த டிசைன்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து முந்தானியில் வரும். சாரீ உள்ளே எப்படி வருதுன்றதை நான் காமிக்கிறேன். சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான டிசைன் ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த சாரீயும் வந்து அத்தையோடு தான். இது வந்து இந்த சாரீ வந்து ஒரு நல்ல க்ரீன் கலரு, ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான். ஓகே, சாரீயில் வந்து ஃப்ரெண்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 500 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாரீ தான், பட் அது நல்லா இருக்குது. கோடு கோடாக போட்டு இந்த மாதிரி நடுவில் நடுவில் பூ வர மாதிரி இருக்குது. முந்தானியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டிசைன் கொடுத்துருக்காங்க. நடுவில் பெரிய பூ, சைட்லலாம் சின்ன சின்ன பூ வர மாதிரி முந்தானி இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் சேம் சிம்லராக தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, இந்த நாலுமே வந்து காட்டன் சாரீ தான். ஆனால் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிஃபான காட்டன் மாதிரி இருக்குது. பட் இது அப்படி இல்லை, ஈஸியாக மடங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி டைப் போல் இந்த காட்டன். எனக்கு நேம் தெரில, பட் கிளாத் நல்லா அந்த மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே காட்டனில் அப்படி தான் பிடிக்கும். ஸோ அது இதை விட கம்மியும் கூட, இது ஒரு 500 ஏதோ தான், பட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மொட மொடன் இல்லாமல் ஈஸியாக மடங்கிடுது. நானும் உங்கள் மாதிரி இப்போ தான் இந்த ஃபுல் கலெக்ஷன்லாம் பார்க்குறேன். சாரீஸ்லாம் நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நானும் ஒரு 2-3 சாரீ இதுலேருந்து சுற்றுலான்னு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபேஷன் சீரீஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.